வணக்கம். இன்னைக்கு ஒரு புதிய வீடியோவோட உங்ககிட்ட வந்திருக்கேன். இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட சேர்த்து அந்த பெல் பட்டன் நீங்கள் தட்டி எடுத்து வர வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கையில் வச்சுன்னுக்கிறது சூரப்பழன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஜாக்கல் சுஜிபி ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மலைப்பகுதியில் மட்டும்தான் அதிகமாக காணப்படும். இந்த செடி வந்து முள்ளு முள்ளாக இருக்கும். இந்த பழம் சாப்பிடலாம். இந்த பழம் சாப்பிட்றதால நிறைய மருத்துவ குணங்கள்லாம் அதிகமாக இருக்குது. இரவு நேரங்களில் உங்களுக்கு தூக்கத்தில் எதனா பிரச்சனை இருந்தால் இது சாப்பிட்டா சரியாயிடும். அப்புறம் வந்து உடலில் வந்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். அதுக்கப்புறம் விட்டமின் சி வந்து இதில் இருக்குது. அதனால் நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. இப்போ இந்த செடியை காட்டுறேன் பாருங்கள். இந்த செடி இப்படி தான் இருக்கும். நாங்களும் அந்த பழத்தை நிறைய பறிச்சுட்டு இருந்தோம். அது வந்து முள்ளு முள்ளாக இருக்கும். அதை பறிக்கும் போது கொஞ்சம் பார்த்து தான் பறிக்கணும். சரிங்களா, பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த செடி. Hi guys, we are halfway done with our small trek. நம்ம அந்த மலையிலேருந்து இறங்கிட்டு இப்போ ஒரு சின்ன ஒரு நீர் வர வழி பாதையில் போகிறோம். இந்த தண்ணி வந்து அந்த மலையடிவாரத்துலேருந்து ஒரு சின்ன ஊத்தா சுரந்து ஒரு சில நேரத்தில் ஊத்தா சுரக்கும். இல்லைன்னா மழை வர டைமில் இந்த தண்ணி வந்து அந்த பாதையில் போவோம். இந்த நீர் வரத்தை நம்பி தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய குடும்பங்கள் வந்து ஒரு அவங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுத்தினிருந்தாங்க. வீட்டில் துணி கசகிறதாலும் சரி, ஒரு சில நேரத்தில் குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, இதை நம்பி தான் இருந்தாங்க. ஸோ ஆடு மாடு பறவைங்க இந்த நீர் வரத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அது கொஞ்ச நாளாக என்னாச்சுன்னா நிலத்தடி நீர் கம்மியானதாலேயும் மழை அதிகமாக வராதாலேயும் இந்த நீர் வரத்து வந்து
கம்மியாகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த மழை வந்ததால் இந்த நீர்வரத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நமக்கு இயற்கை வளன்றது ஒரு புனிதமானது. நம்ம இயற்கை வளத்தை பாதுகாத்தால் மட்டும்தான் மாடு ஆடு பறவைகள் நம்ம சுற்றி இருக்கிற ஜீவன்கள்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நான் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது காணொளி எடுத்து யூடியூப்பில் போடுறது மட்டுமே ஒரு குறிக்கோள் இல்லை. போகிற இடத்துலேருந்து என்ன விழிப்புணர்வு நம்ம பார்க்குற இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு குறிக்கோளை தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் பதிவிட முயற்சி செய்கிறேன். அதனால் நம்ம இந்த வீடியோவில் நான் என்ன பதிவிட முயற்சி செய்கிறேன்னா, நம்ம இயற்கையும் இயற்கை வளமும் நம்மளுடையதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் நம்ம பாதுகாக்கணும். நம்ம இயற்கை வளத்தை பாதுகாத்தா நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஆடு மாடு பறவைகள் அதெல்லாம் நம்ம பாதுகாக்க முடியும். அதனால் இயற்கையை பாதுகாப்போம், இயற்கை வளத்தையும் பாதுகாப்போம். நீங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நான். பாய், சி யூ கைஸ் அகெயின்.